பிரபுதேவ நடிப்பில் வெளியாக போகிற படம் தான் பகீரா. இந்த மூவி இன்னும் தியேட்டர் ரிலீஸ் ஆகலை. இந்த மூவியோட டிஜிட்டல் ரைட்ஸை சன் என்எக்ஸ்டியும் சேட்டலைட் ரைட்ஸை சன் டிவி வாங்கியிருக்காங்க. இந்த அப்டேட்ஸை படக்குழுவே ஒஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க. சிவா லீலா நடிச்சிருக்க படம் தான் சலூன். இந்த படத்தோட செகண்ட் போஸ்டரை படக்குழு இப்போ ஒஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க. இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த போஸ்டர் தான். இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ஃபெப்ரவரி மந்த் ரிலீஸ் ஆகும்னு படக்குழு ஒஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. விஷால் நடிப்பில் வெளியாக போகிற அடுத்த படம் தான் லத்தி. இந்த படத்தோட ட்ரெய்லராக படக்குழு டிசம்பர் 12th ரிலீஸ் பண்ண போகிறதா ஒஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ட்ரெய்லர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா நாலு லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகணும் படக்குழு ஒஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த மூவியில் விஷால் தவிர சுகன்யாவும் மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க. தனுஷ் மற்றும் பிரியங்கா மோகன் நடிப்பில் அடுத்ததாக வெளியாக இருக்க போகிற மூவி தான் கேப்டன் மில்ல. இந்த மூவி ஒரு பேன் இண்டியா மூவின்னு படக்குழு ஒஃபிஷியலாகவே ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. இப்போ கன்னடா சூப்பர் ஸ்டாரான சிவராஜ்குமார் இந்த படத்தில் மெயின் ரோல் பண்ணதாகவும் படக்குழு ஒஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த மூவி 2023 வெளிவரணும் எதிர்பார்ப்பு இருக்குது. சந்தான நடிப்பில் அடுத்ததாக தியேட்டர் ரிலீஸுக்காக காத்திருக்க மூவி தான் கிக். இந்த மூவியோட செகண்ட் சாங்கை இன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறதா படக்குழு ஒஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. யுகி, கயல் ஆந்தி மற்றும் கதிர் லீடாக பண்ண மூவி தான் யுகி. இந்த மூவியோட டிஜிட்டல் ரைட்ஸை ஓசிஸ் பிளாட்ஃபார்மான சிம்ப்ளி சவுத் வாங்கியிருக்காங்க. இந்த மூவியை டிசம்பர் 13th ரிலீஸ் பண்ண போகிறதா ஒஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிப்பில் அடுத்ததாக தியேட்டர் ரிலீஸுக்காக வெயிட் பண்ணுற மூவி தான் கனெக். இந்த கனெக் படத்தோட ட்ரெய்லரை படக்குழு ஆல்ரெடி வெளியிட்டிருந்தாங்க. ட்ரெய்லர் உண்மையில வேறு லெவலில் இருக்குது, ஹோரர் ஜெனரலில் இருந்தது. இந்த மூவியோட ரிலீஸ் டேட்டை படக்குழு இப்போ ஒஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 22nd இந்த மூவி தியேட்டருக்கு வரணும். தமிழ் மற்றும் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் ஆகணும் படக்குழு சொல்லியிருக்காங்க. இந்த மூவியில் சத்யராஜ் மெயின் ரோல் பண்ணியிருக்காருன்னு படக்குழு ஒஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.